அன்பார்ந்தவர்களே, இதுக்கு மேலொரு படியாக இன்றைக்கு சமூகம் என்ன செய்கிறது? தன் தாய் தந்தையர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு சிலர் வழக்கும் தொடர்கிறார்கள். அன்பார்ந்தவர்களை அழிந்து போவார்கள். தன் தாய் தந்தையர்களுக்கு எதிராக யாரெல்லாம் இந்த உலகத்தில் செயல்படுகிறார்களோ மிக பெரும் தண்டனை அல்லாஹ்வுத்தால தருவான். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு தன் வயிற்றில் 9 மாதம் சுமந்த தாய், தன் தோளில் காலமெல்லாம் சுமந்த தந்தை, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நிகராக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செயற்படுகிறான் என்று சொன்னால் இவனை போல ஒரு நஷ்டவாளி யார்? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நேசம், பாசம், காதல் என்ற வகையில் சிக்கிக் கொண்ட நம்முடைய இளைஞர்களும் யுவதிகளும் என்ன காரணம் சொல்றாங்க? என் மேல் அவ்வளவு பாசம் வைத்தது என்னுடைய தாய், என்னுடைய தாய் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாள், அதை விட மேலாக எனக்காக வேண்டி உயிரையும் கொடுக்க துணிந்தவன் என்னுடைய காதலர், எனக்காக கையை வெட்டியவன், எனக்காக வீதியில் வந்து போராடியவன், எவ்வளவு பாசம் வைத்தவன் தெரியுமா என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்ம யார் என்று தெரியாமல் நேசித்தது நம்முடைய தாய், நம்ம யாரு என்று தெரியாமல் உலகத்தில் ஒரு உறவு நேசித்திருக்குமா இருந்தால் அது நம்மளுடைய தாய். நம்மை வயிற்றில் சுமக்கும் போது நம்ம வெள்ளையா, கருப்பா, சுவப்பா, நீளமா, குட்டையானவனா, நல்லவனா, ஆரோக்கியமானவனா, ஆரோக்கியம் இல்லாதவனா, அல்லது இரட்டை குழந்தையா, ஒரு குழந்தையா, எதுவுமே தெரியாது. என் குழந்தை வயிற்றில் இருக்கிறது என்பதற்காக காலமெல்லாம் அவளுக்கு பிடித்த உணவை தூரம் தள்ளிவிட்டு, அவளுக்கு பிடித்த குடிமானத்தை தள்ளிவிட்டு விட்டு, அவளுடைய நித்திரத்தை புரண்டு விட்டால் அந்த நித்திரை கெடுபட்டு என் குழந்தைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதற்காக ஓரத்தில் இழுகி இழுகி நித்திரையை துளைத்து இந்த சுவரில் சாய்ந்த தாய் தந்தையர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லாத அளவு கண்பார்ந்தவர்களே, எல்லா தாயும் தந்தையும் அந்த வேதனையையும் அந்த கஷ்டத்தையும் அனுபவித்திருக்கிறார்கள். அதனால் தான் உலகத்தில் பிரசவ வலிக்கு நிகராக எந்த வழியையும் சொல்ல முடியாத அன்பார்ந்தவர்களே. அப்படி நம்முடைய பெற்றெடுத்த தாயையும் தந்தையும் உதாசீனம் செய்துவிட்டு இன்னொருவனோடு ஓடிப்போய் இன்றைக்கு திருமணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, இவருடைய வாழ்க்கையை நினைக்கும் என்று நினைக்கிறீர்களா? இவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வுத்தாலா சோதனைக்கு மேல் சோதனை, அழிவுக்கு மேல் அழிவையும், நாசத்துக்கு மேல் நாசத்தையும் இவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதை ஆரம்பத்தில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் சொல்றான், இளையல் மசீல், என்னிடத்துல மீள வேண்டும், எனக்கு நன்றி செலுத்து, அத்தோட சேர்த்து உன் பெற்றோருக்கும் நன்றி உள்ளவராக இருந்துவிடு, என்னிடத்துல மீள வேண்டும், அப்படியான ஒரு நாள் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான்.